இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதற்கான முழு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுக்க 2019லேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திட்டு வருது. அது 2019 ஆரம்பித்ததுனால தான் அதுக்கு COVID-19 அப்படின்ற பேரே வச்சாங்க. ஸோ இப்போது தமிழகத்தில் மற்றும் இந்தியாவிலையும் 2ஆம் அலை வீச தொடங்கியிருக்கு. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திகிட்ருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ், 9th அந்த மாதிரி. ஸோ இந்த வருஷம் சிபிஎஸ்இயோட 10th எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. ஸோ இப்போது நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நேற்று பிரதமர் தலைமையில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரிரு நாட்களில் முடிவு தெரிவிக்கப்படும் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களும் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி தமிழகத்திலையும் 12ஆம் வகுப்புக்கான அந்த தேர்வுகளை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இதனால் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இன்னும் 2-3 நாட்களில் தெரிய வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்திலையும் தேர்வுகள் நடத்துவதற்கு தற்பொழுது வாய்ப்பு கிடையாது. இப்போது ஒரு 2-3 நாட்களில் தான் கொரோனா வைரஸ் லைட்டாக குறைஞ்சிருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.